அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமச்சீர் சயின்ஸ் கிளாஸ் 10ல யூனிட் 13 பயாலஜியில ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாடி வால், லீச்சோட பாடி வால் பத்தி பார்க்கலாம். லீச்சோட பாடி வால்ல வந்து 5 லேயர்ஸ் இருக்கு. லீச்சை வந்து கிராஸா கட் பண்ணி பார்க்கும் போது இப்படிதான் இருக்கும். இதோட அவுட்டர் லேயர், அதாவது இங்க 1 மார்க் பண்ணிருக்கு இல்லையா, அதுதான் வந்து கியூட்டிக்கல். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். நெக்ஸ்ட் லேயர் வந்து டூன் மார்க் பண்ணிருக்கல, அது வந்து எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ்க்கு கீழே டெர்மிஸ் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் வந்து கனெக்டிவ் டிஷ்யூனால ஆனது. ஸோ இந்த எபிடெர்மிஸையும் அதுக்கு கீழே இருக்கிற லேயர்ஸையும் கனெக்ட் பண்ற அந்த டிஷ்யூவா அது இருக்கு. அதை வந்து நம்ம டெர்மிஸ்ன்னு சொல்றோம். இந்த டயக்ராம்ல அது மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் மஸ்குலா லேயர். மஸ்குலா லேயர் அப்படிங்கிறது இங்க எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்கு இல்லையா, இந்த லேயர்ஸ் தான் மஸ்குலா லேயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மஸ்குலா லேயர்ஸ்ல ரெண்டு கைண்ட் ஆஃப் மசில் இருக்கு. ஒன்னு வந்து சர்க்குலா மசில்ஸ், இன்னொன்னு வந்து லாங்கிடியூடினல் மசில்ஸ். ஸோ இங்க வந்து 3 மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த லேயரை வந்து சர்க்குலர் மசில்ஸ், அதுக்கு கீழே 4 மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை வந்து லாங்கிடியூடினல் மசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த மஸ்குலா லேயர். அதுக்கு அடுத்த 5th லேயர் வந்து பாட்ராய்டல் டிஷ்யூ. ஸோ இங்க வந்து நம்பர் 6 மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த பாட்ராய்டல் டிஷ்யூ. இது வந்து இந்த லீச்சோட கேவிட்டி, பாடி கேவிட்டியை வந்து ஃபில் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கட்டை வந்து சுத்தி இருக்கு. ஸோ கட்டுங்கிறது வந்து இதுதான். இதை சுத்தி இருக்கிற அந்த டிஷ்யூஸை தான் வந்து இந்த பாட்ராய்டல் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் 5 லேயர்ஸ் ஆஃப் பாடி வால்ஸ் இன் லீச். நெக்ஸ்ட் லோகோமோஷன். லோகோமோஷன் அப்படிங்கிறது வந்து மூமெண்ட். ஸோ இந்த லோகோமோஷன் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ல நடக்குது. ஒன்று வந்து லூப்பிங் ஆர் கிராலிங் மூமெண்ட், இன்னொன்று வந்து ஸ்விம்மிங் மூமெண்ட். ஸோ இந்த லூப்பிங் ஆர் கிராலிங் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஊர்ந்து போறது. ஸோ இந்த புழு வந்து ஊர்ந்து போகுது இல்லையா, அதுதான் வந்து கிராலிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா பை கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசில்ஸ். ஸோ மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும் போது தான் இந்த கிராலிங் மூமெண்ட் வந்து நடக்குது. இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அது வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, எப்படி வந்து அது ரிலாக்ஸ் ஆகி அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அது மூவ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி மூவ் ஆகுதுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் 2 சக்கர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா, 2 சக்கர்ஸ் இருக்குன்னு, ஆன்டீரியர் சக்கர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர். அதோட ஹெல்ப்னால தான் இந்த லோகோமோஷன் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த போஸ்டீரியர் சக்கர் இங்க அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஆன்டீரியர் சக்கரை எடுத்து இது வந்து எலாங்கேட் ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. எங்க போகணுமோ அங்க போய் அது அட்டாச் ஆகிடுது. நெக்ஸ்ட் அந்த போஸ்டீரியர் சக்கர் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு இதோட பாடி வந்து கான்ட்ராக்ட் ஆகும் போது அது வந்து அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. ஸோ இதுதான் கிராலிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் மூமெண்ட். லீச் வந்து ரொம்ப ஆக்டிவா ஸ்விம் பண்ணக்கூடியது. அதோட மூமெண்ட்ஸ் வந்து அன்டியூலேட்டிங்கா இருக்கு, அதாவது ஸ்மூத்தா மேலேயும் கீழேயும் போகும். ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பகுதி மேலே போச்சுன்னா ஒரு பகுதி கீழே இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தா மேலே கீழே அப்படி போய் தண்ணியில வந்து ஸ்விம் பண்ணி போகும். இதுதான் வந்து ஸ்விம்மிங் மூமெண்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். லீச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஒரு லாங் எலிமெண்டரி கெனால் இருக்கு, அது தவிர்த்து டைஜஸ்டிவ் கிளான்ஸும் இருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி கெனால். இந்த எலிமெண்டரி கெனால் வந்து மேல மவுத்ல இருந்து கீழே ஏனஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லாங் டியூபை தான் வந்து நம்ம எலிமெண்டரி கெனால் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத், மவுத் வந்து ஒரு ட்ரை ரேடியேட் அப்பச்சர். ட்ரை ரேடியேட் அப்படின்னா ட்ரை அப்படின்னாலே 3 இல்லையா. ஸோ இந்த மவுத் வந்து 3 பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும், இப்படி வை ஷேப்ல இருக்கும் அதோட மவுத். அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆன்டீரியர் சக்கரோட நடுவுல இருக்கு, மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர். அந்த மவுத் வந்து கீழே வரும்போது ஒரு பக்கல் கேவிட்டி இருக்கு, அதாவது வாய்க்குள்ள இருக்கு அந்த குழி, அந்த ஸ்பேஸ் தான் பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு சின்ன பக்கல் கேவிட்டி இருக்கு. அந்த பக்கல் கேவிட்டியில பார்த்தோம்னா 3 ஜாஸ் இருக்கு. ஸோ இங்க மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா ஜா அப்படின்னு. ஸோ இதுதான் ஜா. ஸோ அங்க வந்து 3 ஜாஸ் இருக்கு. அந்த ஜால வந்து ஒரு ஜாலையும், அதாவது 3 ஜா இருக்கு இல்லையா, ஒரு ஜாலையும் ஒரு ரோ ஆஃப் மைன்யூட் டீத் இருக்கு. நிறைய டீத்ஸ் வந்து இருக்கும், அது வந்து ரொம்ப சின்ன சின்னதா மைன்யூட்டா இருக்கும். இந்த ஜாஸ்ல வந்து ஒரு பாப்பிலே இருக்கு. பாப்பிலே அப்படின்னா மேல் எலும்பின மாதிரி ஒரு சதை மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்கும். இப்ப நம்ம நாக்குல பாத்தீங்கன்னா அங்கங்க டேஸ்ட் பட்ஸ் மாதிரி மேல எலும்பி இருக்கும் இல்லையா, ப்ரொஜெக்ஷன் மாதிரி, அதுதான் வந்து பாப்பிலே அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இங்க ஜாஸ்ல வந்து இருக்கும். அந்த பாப்பிலேல தான் சலைவரி கிளாண்டோட ஓப்பனிங் இருக்கு. இந்த மவுத்தும் பக்கல் கேவிட்டியும் ரெண்டும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸை வந்து ஆக்கியபை பண்ணிக்குது. நெக்ஸ்ட் இந்த பக்கல் கேவிட்டியில இருந்து உள்ள வந்தோம்னா ஃபேரிங்ஸ் இருக்கு, மஸ்குலா ஃபேரிங்ஸ். இந்த ஃபேரிங்ஸை சுத்தி வந்து சலைவரி கிளான்ஸ் இருக்கு. ஸோ சலைவரி கிளான்ஸ்னாலே என்ன செக்ரீட் பண்ணோம், சலைவா வந்து செக்ரீட் பண்ணோம். ஸோ இந்த சலைவால என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சலைவால ஒரு
புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் பேர் வந்து ஹிருடின். இந்த புரோட்டீனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோயாகுலேஷன் ஆஃப் பிளட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அதாவது லீச் வந்து பிளட்டை தான் சக் பண்ணுது இல்லையா, மற்ற அனிமல்ஸோட பிளட்டை வந்து சக் பண்ணி தான் அது வந்து ஃபுட்டாக எடுத்துக்குது. அது சக் பண்ணுற அந்த பிளட்டை கிளாட் ஆகாமல் தடுக்கிறது தான் இந்த ஹிருடினோட வேலை. இந்த ஹிருடின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன், அது வந்து இந்த லீச்சோட சலைவால இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ்க்கு கீழே ஒரு ஈசோஃபேகஸ் இருக்கு. அந்த ஈசோஃபேகஸ் வந்து ஒரு நேரோவான ஒரு சின்ன டியூப். அதுக்கு கீழே வந்து கிராப் இருக்கு. ஸோ இந்த கிராப் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் போர்ஷன். ஸோ மேல இங்க இருந்து இங்க வரைக்கும் கிராப் தான், ஓகேங்களா. எலிமெண்ட்ரி கேனால லார்ஜஸ்ட் போர்ஷன் பார்த்தோம்னா இந்த கிராப் தான். இந்த கிராப்ல வந்து மொத்தம் 10 சேம்பர்ஸ் இருக்கு. ஸோ இங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா தெரியும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, and 10. ஸோ மொத்தம் 10 சேம்பர்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஒரு சேம்பரும் அதுக்குள்ளேயே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கோனா, அதுக்கு நடுவில் ஒரு சர்க்குலர் அப்பர்ச்சர் இருக்கும், ஒரு ஓப்பனிங் இருக்கும். சர்க்கிள் மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங்கை சுற்றி ஸ்பின்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு மசில்னால சரவுண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ஒரு சேம்பர்லையும் பார்த்தோன்னா சைட்வேஸில் ரெண்டு ப்ரொஜெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஒரு சேம்பர்லையும் ஒரு பேர் ஆஃப் லேட்ரல் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு, அவுட் க்ரோத்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பேக்வர்டா ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து பேக் சைடு இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ பேக்வர்டில் இது ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, சிகே ஆர் டைவர்டிகுலா அப்படின்னு சொல்றோம். அதோட நேம் வந்து சிகே ஆர் டைவர்டிகுலா. ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, கிராப் டைவர்டிகுலான்னு அதுதான் அது. இந்த கிராப் அண்ட் டைவர்டிகுலாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அனிமல் சக் பண்ற பிளட்டை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இந்த கிராப்லையும் டைவர்டிகுலாலையும் ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்லோவா வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த கிராப்ல மொத்தம் 10 சேம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 10th சேம்பர் வந்து ஸ்டொமக்ல ஓபன் ஆகுது. இந்த ஸ்டொமக் வந்து இன்டர்ன் ஓபன்ஸ் இன் டு இன்டெஸ்டைன். ஸ்டொமக்கு கீழே இருக்கிறது வந்து இந்த இன்டெஸ்டைன். இந்த இன்டெஸ்டைன் வந்து ரொம்ப சின்னதான ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப் மாதிரி இருக்கு. இந்த இன்டெஸ்டைனுக்கு கீழே வந்து ரெக்டம் இருக்கு. ரெக்டம் வந்து ஓபன்ஸ் இன் டு தி ஏனஸ். ஏனஸ் தான் வந்து லாஸ்ட்ல வெளியில ஓபன் ஆகுது. ஸோ இப்போ இந்த லீச் எப்படி வந்து ஃபுட்டை எடுத்துக்குது, அது எப்படி டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், லீச் வந்து மற்ற கேட்டில்ஸ் அண்ட் டொமெஸ்டிக் அனிமல்ஸ் ஹியூமன்ஸோட பிளட்டை தான் சக் பண்ணி அதை தான் ஃபுட்டாக எடுத்துக்குது அப்படின்ட்டு. ஸோ இது ஃபீட் பண்ணும்போது என்ன பண்ணும்னா, அது அந்த விக்டிமோட உடம்புல ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிடும் வித் ஹெல்ப் ஆஃப் போஸ்டீரியர் சக்கர். அதாவது இதுதான் அதோட போஸ்டீரியர் சக்கர். ஸோ இந்த போஸ்டீரியர் சக்கரோட ஹெல்ப்னால எந்த ஹோஸ்ட்லேருந்து அது பிளட் எடுக்க போதும் அதோட பாடியில போய் அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் மேல இருக்கிற ஆன்டீரியர் சக்கர்ல தான் மவுத் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லீச்ல வந்து ஒரு ட்ரை ரேடியேட் மவுத் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது 3 பிரான்சஸ் மாதிரி இருக்கும். வித் ஹெல்ப் ஆஃப் தட் வை ஷேப்ல ஒரு கட் மாதிரி அது எந்த அனிமல்ல போய் ஒட்டி இருக்கோ அந்த அனிமலோட ஸ்கின்ல ஒரு கட் மேக் பண்ணுது. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் ஜாஸ், அதுக்கு வந்து 3 ஜாஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வச்சுதான் இந்த கட் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் பிளட்டை வந்து சக் பண்ணிக்குது. சக் பண்ண பிளட்டை வந்து மஸ்குலர் ஃபேரிங்ஸ்க்கு கொண்டு போகுது. இந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸை சுற்றி தான் சலைவரி கிளாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ சலைவரி கிளாண்டோட செக்ரீஷன்ஸ் வந்து இந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ்ல வந்து அது போர் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது இந்த பிளட்டை வந்து கிராப்க்கு போய் ஸ்டோர் பண்ணுது. கிராப் அண்ட் டைவர்டிகுலம்ல நான் சொன்னேன் இல்லையா, இங்க ஃபேரிங்ஸ் வழியா ஈசோஃபேகஸ் வழியா இந்த கிராப்க்கு வரும். இந்த கிராப் அண்ட் டைவர்டிகுலம்ல நிறைய பிளட்டை வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்னு. ஸோ இங்க வந்து அந்த பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நெக்ஸ்ட் பிளட் வந்து கிராப்ல இருந்து ஸ்டொமக்கு போகுது. இந்த ஸ்டொமக்ல தான் வந்து டைஜஷன் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோட்டியாலிட்டிக் என்சைமோட ஹெல்ப்னால இந்த டைஜஷன் நடக்குது. ஸோ இந்த ஸ்டொமக்ல டைஜஸ்ட் ஆகுற அந்த பிளட் நெக்ஸ்ட் இன்டெஸ்டைனுக்கு வந்து இந்த இன்டெஸ்டைன்ல டைஜஸ்டட் பிளட் வந்து அப்சர்வ் ஆயிடும். ஸோ மீதி இருக்கிற அன்டைஜஸ்டட் பிளட் வந்து இங்க ரெக்டம்ல வந்து ஸ்டோர் ஆகும். ரெக்டம்ல வந்து ஸ்டோர் ஆகுற அன்டைஜஸ்டட் பிளட் ஏனஸ் வழியா வேஸ்டா வெளியே வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து டைஜஷன் லீச்ல நடக்குது. இந்த லீச் வந்து பிளட் தான் ஃபுட்டா எடுத்துக்கிறதுனால அந்த பிளட் வந்து கிளாட் ஆகாம இருக்கிறதுக்காக சலைவால ஹிருடின் அப்படிங்கிற ஒரு புரோட்டின் இருக்கு. அதுதான் கோயாகுலேஷன் ஆஃப் பிளட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த லீச் வந்து ஒரு ஆர்கானிசம் போய் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த வழி தெரிஞ்சதுன்னா உடனே தட்டி விட்டுருவாங்க. அப்ப அதுக்கு ஃபுட்டு கிடைக்காது இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அனஸ்தெட்டிக் சப்ஸ்டன்ஸ்
அந்த அனிமலோட இல்ல அந்த ஹியூமனோட ஸ்கின்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணிடும். சோ அந்த இடம் வந்து மரத்து போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது கடிக்கும் போது அந்த ஃபீலே வந்து அந்த ஆர்கானிசம்க்கு இருக்காது. சோ தட்டி விட மாட்டாங்க ரைட். சோ அதுக்கு தேவையான பிளட்ட வந்து அதால உறிஞ்சிக்க முடியும். இப்படிதான் வந்து ஃபீடிங் அண்ட் டைஜஷன் வந்து லீச்ல நடக்குது. சோ இந்த ஹோல் டைஜஷன் ப்ராசஸ நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் வந்து மவுத்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த எலிமெண்ட்ரி கெனால். மவுத் வந்து ட்ரை ரேடியேட், அதாவது மூணு பிரான்ச் மாதிரி இருக்கும் வை ஷேப்ல இன்சிஷன் மேக் பண்றதுக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டீரியர் சக்கரோட நடுவுல இருக்கு. நெக்ஸ்ட் மவுத்ல இருந்து கீழே வந்தோம்னா பக்கல் கேவிட்டி இருக்கு. இந்த பக்கல் கேவிட்டியில மூணு ஜாஸ் இருக்கு, அதுல பாப்பிலே இருக்கு. இந்த பாப்பிலே வழியா தான் சலைவரி கிளாண்ட் வந்து ஓபன் ஆகுது. இந்த மவுத் பக்கல் கேவிட்டி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் செக்மெண்ட்டை வந்து ஆக்கிபை பண்ணுது. இந்த பக்கல் கேவிட்டி ஃபர்தர் ஓபன்ஸ் இன்டூ மஸ்குலர் ஃபேரிங்ஸ். இந்த மஸ்குலர் ஃபேரிங்ஸ் சுத்தி சலைவரி கிளாண்ட் இருக்கு. இந்த சலைவரி கிளாண்ட் வந்து சலைவா செக்ரீட் பண்ணுது. இந்த சலைவால ஹிருடின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்கு. இது வந்து பிளட் கிளாட் ஆகாம பிரிவென்ட் பண்ணுது. மஸ்குலர் ஃபேரிங்ஸ்க்கு அடுத்து ஈசோஃபேகஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் நேரோ டியூப். அதுக்கப்புறமா கிராப் இருக்கு. இதுதான் வந்து எலிமெண்ட்ரி கேனலோட லார்ஜஸ்ட் போர்ஷன். இதுல மொத்தம் 10 சேம்பர்ஸ் இருக்கு. அது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது அப்படின்னா சர்க்குலர் அப்பர்ச்சர் மூலமா கம்யூனிகேட் பண்ணுது. அந்த அப்பர்ச்சர் சுத்தி ஸ்பின்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு மசில் இருக்கு. இந்த 10 சேம்பர்லயும் வந்து சீக்கா இல்ல டைவர்டிகுலா, அதாவது ஒரு ஒரு சேம்பர்லயும் ஒரு பேர் ஆஃப் சீக்கா இல்லனா டைவர்டிகுலா இருக்கு. இந்த கிராப் அண்ட் டைவர்டிகுலால தான் பிளட் வந்து ஸ்டோர் ஆகி ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகுது. இந்த கிராப் வந்து ஓபன்ஸ் இன் டு ஸ்டொமக். இந்த ஸ்டொமக்ல தான் வந்து டைஜஷன் நடக்குது வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரோட்டியாலிட்டிக் என்சைம்ஸ். சோ டைஜஸ்ட் ஆகிற பிளட் வந்து இன்டெஸ்டைன்ல போய் அங்க வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது. இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெயிட் டியூப். சோ இன்டெஸ்டைன் நெக்ஸ்ட் வந்து ரெக்டம்ல ஓபன் ஆகுது. சோ அன்டைஜஸ்டட் ஃபுட், அதாவது அன்டைஜஸ்டட் பிளட் வந்து ரெக்டம்ல ஸ்டோர் ஆகும். அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து ஏனஸ் வழியா வெளியேற்றப்படுது. சோ இதுதான் ஃபுல் டைஜஸ்டிவ் சிஸ்டம். மோர் டு நோ லீச்சஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஆன சில விஷயங்கள். லீச்சஸ்க்கு வந்து காது கிடையாது. சோ வைப்ரேஷன்ஸ் மட்டும் தான் அதோட ஸ்கின் வழியா அது சென்ஸ் பண்ண முடியும். லீச்சஸ்க்கு வந்து 2 to 10 டைனி ஐஸ் இருக்கு, சின்ன சின்ன ஐஸ். இது வச்சு அதால அதோட ஃபுட் லொகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதோட பாடி வெயிட்டை விட 5 times அதிகமான பிளட் அதால சக் பண்ண முடியும். அண்ட் அது வந்து ஒரு ஃபுல் மீல் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃபுல்லா பிளட் வந்து சக் பண்ணி அது ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஃபுல் மீலை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட 1 year ஆகும். இதெல்லாம் சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் லீச். நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன் ஆஃப் லீச். சோ ஒரு ஒரு செக்மெண்ட்லயும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 33 பாடி செக்மெண்ட்ஸ் வந்து லீச்சோட உடம்புல இருக்கு. ஆன்டீரியர் சக்கர், மவுத் அண்ட் ஐஸ் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. போஸ்டீரியர் சக்கர் வந்து லாஸ்ட் 7 செக்மெண்ட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகுது இல்லையா. சோ 27 to 33rd செக்மெண்ட் வந்து இந்த போஸ்டீரியர் சக்கர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபேரிங்ஸ் வந்து 5th to 8th செக்மெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட் வந்து ஹெட் ரீஜன் சொல்றோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கிறது இந்த ஃபேரிங். சோ 5th to 8th செக்மெண்ட் வந்து இந்த ஃபேரிங்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபாலோட் பை கிராப். கிராப் வந்து 9th செக்மெண்ட்ல இருந்து 18th செக்மெண்ட் வரைக்கும் இருக்கு. அண்ட் தென் ஸ்டொமக், ஸ்டொமக் வந்து 19th செக்மெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் இன்டெஸ்டைன், இன்டெஸ்டைன் வந்து 20th to 22nd செக்மெண்ட் இருக்கு. சில ஓல்டு வெர்ஷன் ஆஃப் புக்ல இது வந்து 10th செக்மெண்ட் டு 22nd செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. உங்க புக்ல அப்படி இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இன்டெஸ்டைன் வந்து 20th to 22nd செக்மெண்ட் வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் ரெக்டம் 23rd to 26th செக்மெண்ட். அண்ட் ஏனஸ் வந்து லாஸ்ட் செக்மெண்ட், ஸோ 26th செக்மெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் நெஃப்ரிடியோஃபோர்ஸ். இது பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா, மொத்தம் 17 பேர்ஸ் இருக்கும், ஒரு ஒரு செக்மெண்ட்ல ஒரு ஒரு பேர் இருக்கும்னு. சோ 6th to 22nd செக்மெண்ட் வரைக்கும் இந்த நெஃப்ரிடியோ போர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர், மேல் ஜெனிட்டல் போர் அப்படின்னு சொல்லலாம். இது 10th செக்மெண்ட்ல இருக்கு. அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் வந்து 11th செக்மெண்ட்ல இருக்கு. சோ இதுதான் செக்மெண்டேஷன் ஆஃப் லீச். இந்த லெசனோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம SVM எடுபிகேஷன் சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.